வணக்கம். எஸ்கேபி சமையலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கம்பு மாவு அடைதோசை. தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1/2 கிலோ, தக்காளி 1, மல்லி இலை, கருவேப்பில், மிளகாய் 3, மீடியம் சைஸ் வெங்காயம், கேரட், ஜீரகம், உப்பு, மிளகு, எண்ணெய். இப்போ இதோட தக்காளி, மல்லி இலை, வெங்காயம், மிளகாய், கருவேப்பில், கேரட், மிளகு, ஜீரகம், உப்பு, தேவைக்கேற்ற தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கல்ல காய வச்சு தோசை ஊற்றலாம். கல் காஞ்சிச்சு, வழக்கம் போல் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றுங்க தோசை ஊற்றையில். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, பிரட்டி போட்டுடலாம். தோசை வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். செய்யலாம், தனித்தனியாகவும் செய்யலாம், கம்பு மாவு சோள மாவும் கலந்தும் செய்யலாம், இல்லை வீட்டில் உள்ள வழக்கமான தோசை மாவோட கலந்தும் செய்யலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. கம்பு மாவு அடை தோசை ரெடி.